இதை பாருங்க, எல்லாரும் நல்லா பாருங்க, பாத்துங்க. இது வந்து வண்டியில இருந்து எடுத்த கழிவு ஆயில் இல்லைங்க, சென்னை கார்பரேஷன் மெட்ரோ வாட்டர்ல இருந்து எங்களுக்கு குடிக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய குடிநீர் எந்த லட்சணத்துல இருக்கு பாருங்க. பல்லாயிரக்கணக்கான வீட்டு கழிவு நீர் ஒன்னா கலந்துதான் எங்களுக்கு குடிக்கவே தண்ணி அனுப்புறாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு மாசமா இப்படிதான் தண்ணி வருது. பல அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, யாரும் இதுக்கு ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. புதுங்களா, இதை குடிக்க இல்ல குண்டி கூட கழுவ முடியாது, அந்த அளவு கேவலமா இருக்கு தண்ணி. தண்ணி அடிக்கவே முடியலைங்க, அடிக்கும் போதே உள்ள இருந்து கொமட்டிட்டு வருது. சின்ன வயசுல கொஞ்சம் தாய்ப்பால கொமட்டிட்டு வந்துடும் போல அந்த அளவுக்கு வருது. இந்த தண்ணியை திறந்து விடுற அதிகாரிகள் இதை ஒரே ஒரு கையில பிடிச்சி மோந்து பாருயா, தெரியும் உனக்கு, இதை மோந்து பாரு. இதை நாங்கள் குடிக்கிறோம், குளிக்கிறோம், சமைக்கிறோம். ஏன் வெளிநாட்டுக்காரன் ஒரு நோய் அமிச்சான் கொரோனான்ட்டு, அதில் பல உயிர்களை காவு வாங்க முடியல, பல பேர் தப்பிச்சிட்டான். இன்னும் இருக்கக்கூடிய மீதி இருக்க உயிரை சாவடிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி தண்ணி அனுப்பிடல. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி தண்ணி என்ன பண்ண முடியும்? பக்கெட்டில் பிடிச்சா கூட அந்த பக்கெட்டை மறுவாட்டி யூஸ் பண்ண முடியாதுங்க, அந்த அளவுக்கு பக்கெட் நாறுது. நானும் பெனாயில் ஊற்று கழுவிட்டேன், ஆசிட் ஊற்று கழுவிட்டேன், அந்த பக்கெட்டில் உள்ள நாத்தமே போகல. இது நம்ம உடம்புக்குள்ள போனால் என்னங்க ஆகும்? யாருக்காவது கொஞ்சம் மாதிரி அக்கறை பொறுப்பு யாருக்காவது இருக்கா? இன்னைக்கு பல இடங்களில் ரோடை தோண்டி போட்டிருக்கீங்க, பல இடங்களோட கழிவு நீர் கால்வாய் வந்து மெட்ரோ வாட்டரோட கலக்குது, இதை சரி பண்ணணும்னு பண்ணுறீங்களா? நீங்கள் ஏன் உட்காந்து எல்லாம் சரி பண்ணுறீங்க சொல்லுங்க. யாருக்காவது பொதுமக்கள் மேலே கொஞ்சமாவது அக்கறை இருக்காங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா? இந்த மாதிரி தண்ணி அமிச்சா மக்கள் சாவம் என்ன பண்ணுவோம்? அன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான பேர் வீட்டில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கலாம், பல பேர் இந்த தண்ணியை குடிச்சிட்டு பாந்தி பேதினு எந்திக்க முடியாமல் கிடக்கிறான். இதுக்கு பெசாம நீங்க வந்து மெட்ரோ வாட்டரோட விஷத்தை கலந்து ஊற்றி சாவடிச்சிடாம எதுக்கு இந்த மாதிரி தண்ணி அனுப்பணும் சொல்லுங்க? எவ்வளோ பேர்த்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்கள் மேல் இடத்துல இருக்கீங்க, நாங்கள் ஓட்டு போட்ட கீழ இடத்துல இருக்கோம், அதனால் நாங்கள் சொல்கிறோம் எதுவுமே எடுபடாது. முதல்ல அந்த மெட்ரோ வாட்டரை சரி பண்ணி குடிக்க ஒழுங்கான தண்ணி அனுப்ப பாருங்க, அதுக்கப்புறம் நல்லாச்சு கொடுக்க நல்லாச்சு கொடுக்கணும்னு சொல்லுங்க. நீங்கள் இவ்வளோ கேவலமான தண்ணி ஓட்டு வாங்கின அதிகாரிகள் இதை 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 வந்து கையில் பிடிப்பீங்களா? முதல்ல கையில பிடிச்சி மோந்தாவது பார்ப்பீங்களா? கும்பிட்டு ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஏன்னு வந்து நொட்டுனீங்களே, இதை வந்து கையில பிடிப்பீங்களா? இவ்வளோ கேவலமா தண்ணி அனுப்புறாங்க, அதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஸ்டெப் எடுக்கல. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் வாந்தி பேதினா வீட்டில் கிடக்குறாங்க, இன்னும் சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் தண்ணி தான். இல்லை நீங்க வந்து இந்த கொரோனா மாதிரி நாங்கள் ஒரு நோயை பரப்பணும்னு முடிவு பண்ணிட்டோம், இந்த மாதிரி மெட்ரோ வாட்டில் காவா கலந்து தான் அனுப்புவோம், நீ குடிச்சிட்டு சாவு அப்படின்னா சொல்லுங்க, நாங்கள் சாவுறோம். இந்த மாதிரி தண்ணி அனுப்பாதீங்க. ஒவ்வொரு வீட்லையும் ரெண்டு பேர் மூணு பேர் கிடக்கலாம் படுத்து எந்திக்க முடியாம. இதுக்கு நாங்களா தப்பண்ணோம்? என்னையா பண்ணுவோம்? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு நல்ல தண்ணி குடிப்பீங்க, நல்ல ஆட்சி குடிப்பீங்க. நல்லா பாருங்க எப்படி வருது பாருங்க தண்ணி, அந்த பாட்டில் பாருங்க எப்படி மஞ்சள் மஞ்சள் இருக்கு பாருங்க, அது வந்து தண்ணி இல்லைங்க, கக்கூசு. அடுத்த வீட்டு கக்கூசை கலக்கி ஒன்றா விட்டுருக்காங்க. இந்த பக்கெட்டில் தண்ணியை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஒரே பல பல இடங்களோட கழிவு நீருங்க. அது இதை நம்ம குடிச்சா என்னங்க ஆகும் சொல்லுங்க? யாருக்காவது அறிவு இருக்கா, பொறுப்பு இருக்கா சொல்லுங்க? இதைத்தான் நம்ம குடிக்க கிளம்புறாங்க. இதை குடிச்சு நோயை அப்படி சாவிடா, நீ ஓட்டு போட்டது உன் தப்பு, நீ சாவிடா சொல்லி அனுப்புறாங்க. பாருங்க இதை பாருங்க என்ன லட்சத்தில் இருக்கு பாருங்க.